Shivaya, Om Namah 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 Shivaya. மரத்திலிருந்து மலர்கள் உதிர்வது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஓ, அத்தி பூக்காதோ? அத்தி பூப்பதே இல்லை. அதிலும் இத்தனை வண்ணமா? மகரிஷிக்கு வணக்கத்தை தெரிவிக்க வண்ண மலர்களால் அபிஷேகம் செய்திருக்கலாம் அல்லவா? பூவும் பெண்ணும் தானாக மலர வேண்டும். அதற்கு மாறாக மலர்ந்தால் உன் பாடலை போலத்தான் இருக்கும். என் பாடல் என்ன, அவ்வளவு மோசமா? காலத்திலே சுகம் இருந்தது, பாவத்திலே நயம் இருந்தது, கருத்திலே மட்டும்தான்
உன் நயவஞ்சகம் இருந்தது என்றாலும் என்னுடைய பாராட்டுகள். நீங்கள் பாராட்டுவது உண்மை என்றால் பரிசாக எனக்கு ஒரு வரம் வேண்டும். பரிசா? என்ன வேண்டும் கேள். கேட்ட பின் மறுக்க மாட்டீர்களே? கௌசிகன் சொன்ன சொல் மாறமாட்டான். ஆசை மீறி கேட்கிறேன், நீங்கள் என்னை அள்ளி அணைத்து முத்தமிட வேண்டும். முத்தம்தானே தருகிறேன், வா என் அருகே வா, அழகு மயிலே வா. தேவமாதே திலோத்தமையே, போதுமா புலி வேட்டைக்கு புறப்பட்டு வந்த புள்ளிமானே, போதுமா தேவேந்திரா. சிறப்பு வரையிலே சிங்கத்தை பிடிக்க நினைத்தவரே, உன்னை இறுதியாக எச்சரிக்கிறேன். உனது சொர்க்கத்தை சுட்டரித்து சுடுகாட்டு சாம்பலை போல் சுழக்காற்றிலே தூக்கி விட எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்து விடாதே. சர்வ வல்லமை பொருந்திய லட்சிய பாதையில் நான் சறுக்காமல் நடக்கிறேன். தூய கைராயத்தின் கதவுகளை தட்டுகிறேன், அது திறக்கப்படும் வரை என் தவம் ஓயாது. உன் ஏவுகணை எடுத்து செல் காலாட்டு. சுவாமி, தங்கள் திருவடிகளில் ரத்தத்தால் அபிஷேகம் செய்யும் அந்த பக்தன் யார்? தேவி, கள்ளி முள்ளிலே அமர்ந்து கடுந்தவம் புரிகிறான் கௌசிகன். அதோ பார். இன்னுமா தங்கள் மனம் இறங்கவில்லை? கருணை காட்டுங்கள். தேவி, வரம் கேட்டவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குவதுதானே என் வழக்கம். கௌசிகன் ஒரு சத்திரியன், பிடிவாதக்காரன். அத்தகைய பக்தர்களுக்கெல்லாம் வரத்தை கொடுத்துவிட்டு கடைசியில் அவர்கள் என் தலையிலேயே கை வைத்து நான் அவதிப்பட்ட கதையெல்லாம் நீ அறிந்ததுதானே. மேலும் இப்பொழுது கௌசிகன் கேட்பதோ பிரம்மரிஷி பட்டம். அதற்குரிய பக்குவத்தை அவன் இன்னும் அடையவில்லை. கௌசிகா, ஐயே ஐயன் வரவில்லையா? குழந்தையின் அழுகுரல் தந்தையை விட முதலில் தாய்க்குத்தானே கேட்கும். எப்படியும் இறைவனிடமிருந்து பிரம்மரிஷி பட்டத்தை நான் பெற்றே தீர வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் தாயே. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு செல், அங்கே பஞ்சமுக விளக்கொண்டிருக்கிறது. இதுவரை அதை யாராலும் ஏற்ற முடியவில்லை. உன்னால் முடிந்தால் அந்த விளக்கை ஏற்று, உன் வேண்டுதல் பலிக்கும். ஏற்றுகிறேன் தாயே, ஏற்றுகிறேன்.